வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வாழ்வு மொழி நிகழ்ச்சியிலே நாம் நண்பர்கின்றோம். இன்றும் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக இப்போ எங்கள் முன்னாடி நீங்க பார்க்கலாம், நிறைய கற்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த கற்கள் பற்றிய அரிய பல நாம் தெரிந்திருக்க முடியாத பல விஷயங்களை இன்று நாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் டாக்டர் பரமசிவம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்றைக்கு தயவு செய்து இந்த கற்களை பத்தி நிறைய நீங்க சொல்றீங்க, நான் ரொம்ப அவளோட நிச்சயமா நேர்களா இருப்பாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க கேக்குறீங்க, நான் சொல்ல போறேன். கற்கள்னு சொல்லும் போது நிச்சயமா அதை வந்து தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. பழைய ஆளுகளுக்கெல்லாம் நிச்சயமா கற்கள் என்ன அப்படின்னு தெரியும். சரி, இது முத முதல்ல எங்க வந்து கிடைச்சிச்சு, எப்படி இது வந்து கிடைச்சிச்சு, மனித பரிமாற்றத்துக்கு எப்படி இது வந்தது? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விங்க. மனிதனுடைய வாழ்க்கையில மனித பரிணாமத்துல இந்த கற்கள் தோன்றியது எங்க அப்படின்னா, யாரும் மறுக்க முடியாத சத்தியமான ஒரு உண்மைனா அது தமிழகம், இந்தியா தாங்க. இந்தியாவில தான் முதல் முதல்ல இந்த கற்கள் வந்து நிறைய இருந்தது. அதுக்கு முன்னால வேற நாடுகள் இருந்துச்சு. அதனால அதனுடைய பயன்பாட்டை உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் யாருன்னா இந்தியர்கள் தான். மார்க்கோ போலோ பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க்கோ போலோ, மெகதெனிஸ், அப்புறம் குவான் குவாங் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனா யாத்திரிகர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒரு சுற்றுப்பயணம் பண்ணி அந்த காலகட்டத்திலங்க, ஒரு 15, 16, 17, 18 நூற்றாண்டுகள்ல அவங்க வந்து இந்தியாவை சென்றடைந்து பார்க்கக்கூடிய வேலையில இந்தியாவில கோல்கொண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய சுரங்கம் இருந்துச்சு. அப்புறம் வைர சுரங்கம் இருந்துச்சு. 60,000 பேர் வேலை செஞ்சிருந்தாங்களாங்க. இவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏன்னா நம்ம வந்து இன்னும் அதனுடைய பயன்பாட்டையே சரியா தெரிஞ்சு கொள்ளல. இப்பதான் வைரத்தை பத்தி அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு. ஆனா இங்கெல்லாம் வந்து வைரத்தை பட்டத்திட்டுறது, வைர சுரங்கங்கள், லட்சக்கணக்கான கேரட் எடையுள்ள வைரங்களை எல்லாத்தையும் அப்படியே பகுத்து அறிந்து அப்படியே துண்டுகளா பட்டத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நிறைய இடங்கள்ல அப்படி இருந்திருக்கா, ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. மார்க்கோ போலோ வந்து இலங்கைக்கு போய், முதல்ல அவர் இலங்கைக்கு தான் போனாரு. இலங்கையில போய் பார்த்த உடனே அவரு சொல்லியிருக்கிறார், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ரூபி மாணிக்கத்தில் இருந்து இந்த அளவுக்கு பரிமாணம் உள்ளதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன பொழுது, அங்க இருந்த அரசவையில அந்த கருவளத்துல கொண்டு போய் காட்டியிருக்கிறாங்க. இந்த மனிதனுடைய கை அளவுக்கு ஒரு மாணிக்கத்தை கொண்டு போய் காட்டினாங்களாம். அவரு போட்டிருந்தாரு அவரோட நூலில், எனக்கு மூச்சே நின்றுற மாதிரி ஆணிச்சு, இந்த மாதிரி பெரிய கல்லை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னாரு. பார்த்துட்டு அவர் வந்து முகலாய சாம்ராஜ்யத்தில் இருந்த அரசவைக்கு வந்திருக்கிறார், அங்க கொண்டி கருவளத்தை திறந்து காட்டியிருக்காங்க. உண்மையாலுமே அவர் மூச்சுட்டே போயிட்டாராம். அந்த அளவுக்கு அவர் தலை சுத்தி போன அளவுக்கு இந்தியாவுடைய கருவூலங்கள்ல அந்த அளவுக்கு ரத்தனங்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஏறக்குறைய தெரிஞ்சிருக்கும், நாம தான் எல்லாத்துக்கும் முன்னோடி அப்படின்னு. சரி, இந்த நவரத்தனங்கள்லாம் தேர்வு பண்றதுக்கு ஒரு முறை இருக்குல்ல, ஜெமாலஜிஸ்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜெமாலஜிக்கல் சயின்ஸ் பேங்காக் ஒன்னு இருக்கு. அப்புறம் சிங்கப்பூர்ல வந்து ஒரு மணியல் துறையினர், மலேசியாவிலும் இருக்கிறது. அப்புறம் உலகத்துல ரொம்ப பிரசித்தி பண்றது அப்படின்னா ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரேட் பிரிட்டன், GIGS அப்படின்னு, அது ரொம்ப பிரமாண்டம். அப்புறம் GIA, ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்கா, இதெல்லாம் வந்து உலக தரம் வாய்ந்தவைகள். இவங்கெல்லாம் யாரு அங்க இருப்பாங்க அப்படின்னா, பெரிய பெரிய மணியல் துறை நிபுணர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் வச்சு பெரிய உபகரணங்கள், மைக்ரோஸ்கோப்பு, டைக்ரோஸ்கோப்பு இதெல்லாம் வச்சு இந்த ரத்தனங்களை வந்து ஆய்வு செய்ய கொடுக்கக்கூடியங்க. இதெல்லாம் வந்து மனிதர்களுங்க. ஆனா நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும், இந்த பிரபஞ்சத்துல உலகம் தோன்றிய பிறகு முதல் முதல்ல தோன்றிய ஜெமாலஜிஸ்ட், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் ஜெமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை சிவபெருமான் தான். சிவன் தாங்க முதல் முதல்ல இந்த ரத்தினங்களை பத்தி நமக்கு சொன்னது. அபிஷேக பாண்டியனுக்கு மணிமுடி பாருங்க, அந்த காலத்திலேயே மணிமுடி செய்யறாங்க. வைரம், வைடூரிய, மரகதம், மணியெல்லாம், முத்து, கோமை, இதெல்லாம் வச்சுதான் மணிமுடி செய்வாங்க. இந்த மணிமுடி செய்யறதுக்கு அரசவையில் இருந்த மந்திரிகள்லாம் ஒரு முடிவு எடுத்து, சரி நம்ம வீதியில போய் பார்ப்போம் யாரெல்லாம் இந்த நல்ல ரத்தினங்களை தேர்வு செய்து வச்சிருக்காங்களோ அங்க வாங்கி வந்து அரசருக்கு மணிமுடி செய்யலாம் அப்படின்னு வீதிக்கு போறாங்க. சிவபெருமான் வந்து ஒரு முடிவு பண்றார், அபிஷேக பாண்டியனுக்குனா சிறந்த மணியா தானே வைக்கணும், அப்பதானே நல்லா இருக்கணும். சிவபெருமானே மாணிக்கம் விட்டுற படலமாக வருகிறார். மாணிக்கத்தை கூடையில் அடுக்கி
மற்ற ஏனைய ரத்தனங்கள் எல்லாத்தையும் குடியில வச்சுக்கிட்டு அவர் வந்து சத்தம் போட்டுட்டு வராரு. இந்த மாதிரி ரத்தன சிறந்த ரத்தனங்கள் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எல்லா ரத்தனங்கள் இருக்கு வாங்கலையோ அப்படின்னு கேட்டுட்டு வராரு. இது எப்படி இருக்கு, திருவிளையாடல் படத்துல நீங்க காட்டீங்களா விரவு வாங்கலையோ விரவு வாங்கலையோன்னு கேட்டாரு இல்ல, அந்த மாதிரி இவர் வந்து மாணிக்க ஜேம்ஸ் அந்த ரத்தனங்களை வித்துக்கிட்டு வராரு. திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல இரண்டாவது பகுதியில அந்த ஒரு 15-20 பாடல்லயே இந்த இந்த மாணிக்கம் பெற்ற பாடலத்தை அடக்குவாங்க. என்ன தெரியுங்களா சொல்லி இருக்கிறாரு, இந்த வயிறெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது அப்படியே பாடலா சொல்லியிருக்காரு. சரைமலம் கீற்று சப்படி பிளத்தல் துளை கறி விந்து காகபாதம் ஏகம் முறியாதன சாளரம் சமமாக இருக்கக்கூடியது, முனைகள் முறியாதது, எட்டு தளங்கள் இருக்கக்கூடியது, உள்ளே நுரையில்லாமல் இருக்கக்கூடியது, இது சிறந்த வயிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. குற்றம் என்னெல்லாம் இருக்கக்கூடாது, உள்ள கரிய காக பாதம் மாதிரி இருக்கக்கூடாது, கரிய விந்து உள்ளது இருக்கக்கூடாது, நுரை உள்ளது இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் அதை சொல்லியிருக்கிறாரு. இது சொன்னதெல்லாம் முக்கியம் இல்ல, நீங்க அப்படியே மனசுல பதி வச்சுங்க. அதெல்லாம் சொல்லிட்டாரு. மரகதத்தை வந்து அருகம்புல்லோட சாறு எப்படி இருக்குமோ, அது வெயில்ல பட்டா என்ன நிறமா இருக்குமோ அந்த நிறத்துலதான் மரகதம் இருக்கணும், அதெல்லாம் சிறந்த மரகதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது அதற்கு பிறகு மயிலுடைய கழுத்துல வந்து பிரகாசமான ஒரு பச்சை நிறத்தை ஒன்று, அந்த மயிலினுடைய கழுத்தி கழுத்துல இருக்கக்கூடிய நிறத்தை ஒத்ததாக இருக்கக்கூடிய மரகதமே உலகத்தில் ரொம்ப சிறந்ததாக இருக்கக்கூடியது. காற்றினாலும் மற்ற ஏனைய உஷ்ணத்தினாலும் உள்ளே வந்து குமிழ் போன்ற நுரைகள் இல்லாமல் இருக்கணும், வெடிப்பு வெடிப்பு பகுதிகள் இல்லாமல் இருக்கணும், அது மரகத சிறப்பு அப்படின்றாரு. கேக்குறாங்க, முத்து எப்படி இருக்கணும், முத்தா காற்றினாலும் மணலினாலும் எந்த விதமான அழுத்த குமிழிகள் இல்லாமல் உருட்சியாக திரட்சியாக பளபளப்பாக உருண்டையாக இருக்கக்கூடியதே சிறந்த முத்து அப்படின்றத விவரித்து சொல்லியிருக்காரு. எங்க திருவிளையாடல் புராணத்துல இதெல்லாம் சொல்லி மாணிக்கத்தை கேக்குறாங்க. மாடபுறாவினுடைய குருதியை ஒத்த நிறமுடையதாக, மாடபுறா வெட்டினா அந்த ரத்தம் எப்படி இருக்கும், அந்த ரத்தத்தினுடைய நிறமுடையதாக இருக்கக்கூடிய மாணிக்கம் சிறந்த மாணிக்கம், நீளமா இருள் சூழ்ந்த மேகங்கள் மலை கார் மேகம் அப்படி சூழ்ந்து இருக்கக்கூடிய வேலையில மின்னல் அடித்து அந்த மேகத்துல நீல நிறம் தோன்றுமே பளிச்சென்று, அந்த நீல நிறத்தை ஒத்ததாக இருக்கக்கூடிய நீளங்களே மிகச்சிறந்த நீளங்கள் அப்படின்றதெல்லாம் விலகி சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லா ரத்தனத்துக்கும் விலகி சொல்லிட்டாங்க. இது விலக்கி சொன்னதுனா இப்ப எங்க நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஜெமாலஜிக்கல் அசோசியேஷன் ஆப் கிரேட் பிரிட்டன் லண்டன், அங்க இருக்கக்கூடிய மனிதவியல் துறையில இந்த கல்லாம் எப்படி பாக்குறது, என்ன எப்படி இருந்தா அது பெஸ்ட் ஸ்டோன் அப்படின்னு பாக்குறான்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும். யாரு சொன்னத, நம்ம ஆள் சொன்னத, நம்ம கடவுள் சொன்னத, சிவபெருமான் சொன்னத, இப்போ மணியல் துறை பாடத்திட்டங்களாக வந்திருக்காங்க. அப்படின்னா உலகத்தினுடைய த ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் த பெஸ்ட் ஜெமாலஜிஸ்ட் யாருன்னு கேட்டா மறுக்க முடியாது சிவன் தான், ஈஸ்வரன் தான் முதல்ல ஜெமாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் தான் மத்தவங்களா வந்தாங்க. ரெண்டாவது இன்னும் ஒரு ஆளை பாக்குறேங்க, இளங்கோவடிகள் கேள்விப்பட்டீங்களா, சிலப்பதிகாரத்தை எழுதினவர். இது சிலப்பதிகார புத்தகங்க. இந்த சிலப்பதிகார புத்தகத்துல ஊர்கான் காதை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இளங்கோவடிகள் வந்து எழுதியிருப்பாரு. கண்ணகிக்கோ கண்ணகியும் மாதையும் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ராஜா வந்து கோவலனை வந்து கல்வன் அப்படின்னு குற்றம் சாட்டி கொண்டுருவாரு. கண்ணகி வந்து கையில சிலம்போடு எடுத்துக்கிட்டு இந்த போவாங்க, அந்த கதையில அப்படிதான் வரும். ஆனா அதுக்கு முன்னால இந்த ஊர்கான் காதை அந்த ஊர்ல வந்து நுழையக்கூடிய வேலையிலேயே கோவலன் போற வேலையிலேயே அந்த ஊர்கான் காதையில எழுதியிருப்பாங்க. அப்படியே மாணிக்க பரல் கொட்டி வைத்திருக்கக்கூடிய இடம், இப்ப இப்ப பசார மாலாமில் காய்கறி எல்லாம் கூறுகட்டி வைக்கிறாங்கல்ல, லொங்கோ லொங்கோ கூறுகட்டி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கற்களை வந்து கூறுகட்டி வச்சுருந்தாங்களா அந்த காலத்துல பாருங்க, நம்ம எவ்வளவு வசதியா இருந்திருக்கோம். லட்சக்கணக்கு அந்த காலத்துல பசார மாலாமில் வியாபாரம் பண்ணவங்களே பெரிய கோடீஸ்வரனா இருந்திருக்காங்க, கற்களை வந்து கொட்டி வச்சிருக்காங்க. அப்படியே வானத்தையே இருளாக்க செய்யக்கூடிய அளவுக்கு நீளங்கள் இருந்துச்சான், வைரங்கள் இருந்துச்சான். இது ஒரு விஷயங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு போய் தங்கம் வாங்குறீங்களா, 9168358 எல்லாம் இந்த தங்கத்தை உரசி பார்த்து சொல்வதற்கு துலா கோலை உடைய வணிகர்கள் அங்க இருந்தாங்க. அப்படின்னா இந்த மெட்டல் டெஸ்டரை வச்சுக்கிட்டு, அதாவது கையினாலேயே உரசி பார்த்து இந்த உலோகத்தினுடைய தன்மை சுத்தமான தங்கமா இல்லையான்னு பார்த்து சொல்றதுக்கு துலா கோலை உடைய வணிகர்கள் அங்க இருந்தாங்க. அது பாடல்ல சொல்றாங்க, சாத ரூபம் கிளிச்சரை ஆடகம் சம்பூர்ணம். சாத ரூபம்னா சாதம்னா சோறு, சாத ரூபம்னா பியூரான சுத்தமான தங்கங்க. சாத ரூபம் கிளிச்சிறை கிளிச்சிறை ஆடகம் சத்தம் போனோம் இல்லையா, 916 தங்கத்தை வந்து நீங்க செஞ்சுட்டு
ஒரு மெட்டல் டேபிள்ல போட்டீங்கன்னா ஒரு சத்தம் வரும் பாருங்க, கிளிச்சிறை ஆடகம், ஆடகம்னா ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த பாடகம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு சத்தம். 18 கேரட் கோல்டு சாத ரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சம்பூர்ணதகம், இதெல்லாம் வந்து தங்கத்தெல்லாம் பிரிச்சு பார்த்து சொல்ற ஆள்லாம் இருந்தாங்க. ஜெமாலஜியை மட்டும் பார்த்து சொல்ல, இந்த ஊர்கான் காதையில தங்கத்தெல்லாம் எப்படி தரம்பு இருக்கிறதுன்றதையும் சொன்னாங்க, இங்க ரத்தனங்களை எப்படி தேர்வு பண்றதுன்னு சொன்னாங்க. இது சிலப்பதிகாரம். நீங்க எங்கேயாவது பழைய நூல்கள்ல வேற ஏதாவது ஒரு சூழல்ல ரத்தனங்களை பத்தி பேசியிருக்கா? 1000 வருஷங்களுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா இருக்காதுங்க, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா இந்த ரத்தனங்களுக்கு எல்லாத்துக்கும் நாம தான் அதிபதி. அப்படின்னா இந்த ரத்தனங்களை எப்படி தேர்வு செய்து பண்ணலாங்க? நீங்களே ஆமாங்க, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில்ங்க இதுதான் அவருடைய கேள்வி பாருங்க. உங்களுடைய மனசுல இருந்ததை நான் வந்து ஏறக்குறைய நான் பார்த்திருக்கிறேன். இப்போ இப்ப விஞ்ஞான அறிவியல் எல்லாம் வளர்ந்து போச்சு, ஊடகங்கள்லாம் வளர்ந்துருச்சு, ஆனா இது எப்படிதான் தேர்வு செய்த அணி? எது சரியான திட்டவட்டமான ஒரு முறைங்க? அபூர்வாஸ் நிறுவனத்துக்கு இந்த மணியேறல் துறை தாங்க ரைஸ் பூல். ஏறக்குறைய 36 வருஷம் அபூர்வாஸ் நிறுவனம் இருக்கிறது. 40 வருஷம் எனக்கு ரத்தனங்கள்ல அனுபவம், 40 வருஷங்க. இந்த 40 வருஷத்துல ஏறக்குறைய ஒரு 30,000 மோதிரங்களுக்கு மேல செய்து நம்ம கொடுத்துட்டோம். ஏறக்குறைய ஒரு 1.5 லட்சம் ஜாதகம், 150,000 ஜாதகங்களை நம்ம பிரிண்ட் செய்து அல்லது எழுதி எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இந்த ரத்தனங்கள் யாருக்கு ஏற்புடையது, சரியாக இருக்காது அப்படின்றத பார்த்திருக்கோம். இந்த நம்பர் ஜோசியம் பாத்தீங்களா, நம்பரை பார்த்து ராசிக்கல் தேர்வு பண்றது தெரியுங்களா? மரத்துல நிறைய மாங்காய் காய்ச்சிருக்குல்ல, நீங்க கள்ள விட்டு அடிக்குது ஏதாவது ஒரு மாங்காய் விழுவும் இல்ல, அந்த மாதிரி கதை தாங்க. துல்லிதமாக ஒன்னும் கிடையாதுங்க. நீங்க 9வது நம்பரை பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லா 9வது நம்பருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் பலனை எழுதியிருப்பாங்க. 8வது நம்பர் ஒரே மாதிரி தான் பலனா இருக்கும். ஆனா இந்த ஜாதகம் படிச்சு இந்த ஜாதகம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எழுங்க, ஒரு ஜாதகம் மாதிரியே இன்னொரு ஜாதகம் இருக்குமா? 100% அப்படியே உள்ள ஜாதகம் எங்கேயும் இருக்குமா? கண்டிப்பா இருக்காதுங்க. பெட்ட குழந்தை பிறகுது, ஒரு குழந்தை பிறந்து அடுத்த 10வது நிமிஷத்துல இன்னொரு குழந்தை பிறந்தது, அதோடைய ஜாதகம் கண்டிப்பா கொஞ்சமாவது வித்தியாசப்படுங்க. இதுக்கு பேரு தாங்க ஜாதகம். ஒருத்தரை போலவே இன்னொரு ஜாதகம் கண்டிப்பாக அமையாது, இல்லை நான் பார்த்ததில்லை, இருக்கலாம் ஆனா நான் பார்த்ததில்லை. இந்த 36 வருஷம் இந்த ஜாதக யோகத்துல நான் வந்து படிச்சதில்லை, இவ்வளவு நாள் படிச்சதுல இத்தனை ஜாதகம் சொன்னதில்ல, அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா இந்த ரத்தனத்தை எப்படி தேர்வு செய்யலாங்க? கண்டிப்பாக திட்டவட்டமாக பஞ்சாங்கத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சூரியனுக்கு மாணிக்கம், புதனுக்கு மரகத பச்சை, அப்படிதான் வரும். ராசிக்கல்ல நீங்க அணியறீங்க, ராசியை பார்த்து அணிங்க, அதையா என்ன பார்த்து அணியறீங்க? நம்பரை பார்த்து, நான் 1வது தேதி பிறந்தா எனக்கு மாணிக்கம், 1வது தேதி பிறந்தவங்க சனி ஆதிக்கம் கும்பராசியில பிறந்திருக்கலாம், கும்பராசிக்கு பகைப்பற்ற கிரகம் சூரியன், சூரியனோட கல்லு அணிந்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்மறையான பலன்களை தாங்க கிடைக்கும். அதனால ஆனா இதுக்கு ஒரு விதி விலக்கு இருக்க, ஒரு ராஜா அப்படின்னா அவர் வந்து மனிதர்களுக்கு மேம்பட்டவர், அவருக்கு அணியலாம். ஆனா மனிதர்கள், நம்ம சாதாரண மனிதர்கள் அணியக்கூடிய வேலையில நம்மளுடைய ராசி தனுசு ராசின்னு வச்சுங்களேன், தனுசு ராசிக்காரங்களுக்கு கனக புஷ்பராகம், இப்ப மேச ராசிக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானம், அவங்களுக்கு செவ்வாய்க்கு பவளம் தான் வரும், ஆனா அதை விட அவங்களுக்கு ரொம்ப சிறந்ததுன்னா பாக்கியஸ்தானம், நெட் அசெட்ஸ் பத்தி பாக்குற ஒரு வீடு தனுசு ராசி. அப்படின்னா மேச ராசிக்கு கனக புஷ்பராகம், கடகத்துல குரு உச்சம் இருக்கிறார், அவங்களும் அதை அணியலாம். அப்படின்னா கனக புஷ்பராகம் ஏறக்குரிய பல ராசிகளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஆனா மகர ராசி கும்பராசிக்காரங்களுக்கு நீலக்கல்லு, தனுசு ராசி மீன ராசிக்காரங்களுக்கு கனக புஷ்பராகும், இந்த பக்கத்து நீங்க பாத்தீங்கன்னா ரிஷப ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தா வைரம், மிதுனம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு மரகத பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லு, கடக ராசிக்காரர்களுக்கு பெண்களா இருந்தா அவங்களுக்கு இயற்கையாகவே முத்துக்கள், சிம்ம ராசிக்காரங்களுக்கு மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல், இதெல்லாம் ஏற்புடைய ரத்தனமா இருக்கு. அப்படின்னா திட்டவட்டமா கல்லு சூஸ் பண்றது, நீங்க எப்படி தேர்வு பண்றீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து நீங்க தேர்வு பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும். நமக்கும் நம்மளுடைய கபாலத்துல எழுதி இருக்கு இல்லையா இந்த பிராப்தம் அப்படின்னு, அதுக்கும் சரியா வரணும். கல்ல வந்து ரத்தனங்களை வந்து ராசியை பார்த்து தேர்வு செய்யும். சரிங்க டாக்டர், இப்ப நீங்க ராசியை பார்த்துதான் நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து தான் நீங்க தேர்வு செய்யணும்னு சொல்றீங்க. இப்ப வெளிநாட்டுக்காரவங்க ஐரோப்பியர்களும் எப்படி அவங்க ஜாதகத்தை பார்க்க மாட்டாங்க? சரிங்க, நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன்,
அவங்க வந்து இன்னும் நாகரிகமே அணியல. இன்னும் சரியாவே உடுத்த தெரியாத காலகட்டத்திலேயே நம்ம எல்லாம் பெரிய ஜெமாலஜிஸ்டா இருந்திருக்கோம், சிவபெருமானை இறங்கி வந்து இதெல்லாம் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு தானே. நம்மளுடைய வேத ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், எல்லா வேதத்துக்கும் நேத்திரஸ்தானம் கண்ணு அப்படின்னு, நேத்திரம்னா கண்ணுங்க, கண்ணு எதுன்னு சொன்னா ஜோதிடம்னு சொல்லுது. அந்த ஜோதிடத்துல தான் சொல்லுது ரத்தினங்களை ஜோதிட ரீதியா தேர்வு பண்ணுங்க அப்படின்னு. அவங்க பண்ணலங்க, ஏன் பண்ணல நீங்க தெரியுங்க, அவங்களுக்கு தெரியலங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு நமக்கு தான் அங்க தெரிஞ்சிருக்கு தானே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே முதல்ல வந்து மகாபாரதம் வந்து ஒரு கற்பனை கதை அப்படித்தானே சொன்னாங்க. ஆனா இப்ப துவாரகையில போய் கடலுக்கு அடியில வந்து பிரதமர் மோடி வந்து பூஜை பண்ணாரு, என்னத்துக்கு பண்ணாருங்க? துவாரகைன்னு ஒண்ணு இருந்துச்சு தானுங்களே, கிருஷ்ண பரமாத்மா அங்க இருந்திருக்காரு தானுங்களா, இருந்ததுனாலதானே அங்க இடம் இருக்குது. அப்ப துவாரகைன்னு ஒண்ணு இருந்திருக்குது, அப்ப மகாபாரதம்னு ஒண்ணு இருந்துச்சு. அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது, நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப தெரிந்தவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்தியாவை வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண காலகட்டத்துல அப்படியே ஒதுக்கி ஒன்னும் தெரியாதவங்க மாதிரியே வச்சிருந்தாங்க. நம்ம ரொம்ப கெட்டிக்காரவங்கன்றதுனாலதான் பிரிட்டனே இன்னைக்கு ரிஷி சுனாக் போய் பிரதம மந்திரியா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமா தானுங்களா? சரி, இப்ப இந்த கல்லுன்னு சொல்லும் போது எப்படி இந்த மனிதனோடு அப்படி ஒரு தொடர்பு கூட தான் வந்துருக்கு? ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் ஒரு கிரகத்தோட தொடர்பு இருக்குங்க. ஒரு கதிரலையை ஒத்த ஒரு எண்ணிக்கை இருக்குது. அந்த கதிரலை வந்து உடம்புல படக்கூடிய அந்த ரத்தினத்துல நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த கல்லுங்க இந்த மோதிரத்துல செய்யணும் கையில பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இல்லங்க, லட்சக்கணக்கான மைல் தூரத்துல இருந்து வரக்கூடிய கதிரலை இந்த கல்லுல பட்டு உடம்புக்கு பட்டுறாதா? அப்படின்னா நீங்க வந்து பின்னால வந்து தரப்பு இருக்கணும், ஓபன் செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில பட்டுக்கிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. இது இருந்தாலே கீழே திறந்திருந்தாலே அந்த ஒளி தாங்க மனித உடம்புல படணும், அந்த ஒளி தான் படணும். அதனால அதை அப்படி தேர்வு செய்து பார்த்து அணியதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம தேர்வு செய்து கொள்றோம். அந்த தேர்வுக்கு ஏற்ப என்னென்ன உலோகங்கள், இப்ப கனக புஷ்பராகம் தங்கத்துல அணியலாம், மாணிக்கம் தங்கத்துல அணியலாம், வெள்ளியில மத்த பிளாட்டினம், வெள்ளி, ஒயிட் கோல்டு, இதை மாதிரிலாம் இந்த புளுசபயர் என்று சொல்லக்கூடிய நீல ரத்தினங்களை அணியலாம். இப்படி பார்த்து அணிந்து கொண்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் சரியா இருக்குங்க. ஆக நம்ம இந்த மனிதனோட இவ்வளவு தொடர்புடைய ஒரு இதை இருந்து எப்படி வந்து அவங்க வந்து ஜாதக அடிப்படையில செய்யறதுதாங்க நல்லது. இப்போ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்றீங்க, எந்த கோயிலையாவது வந்து விக்கிரகத்தை கொண்டு பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னால அடிப்பாகத்துல இந்த யந்திரமும் இந்த யந்திரம் இருக்கு இல்லையா, இப்ப பெருமாள்னா சுதர்சன யந்திரம் வைப்போம், அல்லது வெங்கடாசலபதி யந்திரம் ஏதாவது ஒண்ணு வைப்போம், துர்கையா இருந்தா துர்கை யந்திரம் வைப்போம். இப்ப நீங்க அபூர்வாசல பாத்தீங்கன்னா வாங்குற எல்லா விக்கிரகத்துக்கும் கண்டிப்பா திட்டவட்டமா யந்திரம் இல்லாம நான் கொடுக்கறதே இல்லை, கண்டிப்பா எந்திரம் கொடுத்துருவோம். எந்திரம் இல்லாம உங்ககிட்ட நாங்க ஒரு விக்கிரகத்தை கொடுக்கறோம்னா ஒரு சாதாரண ஒரு பொருளை கொடுக்கற மாதிரி இருக்கும். என்னத்துக்கு வாங்குறீங்க? வச்சு பூஜை பண்ணா நம்மளுக்கு சாணித்தியே இருக்கணும், எந்திரம் இருக்கணும், அது புராண பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கணும், அந்த ஜலாதிவாசம் செய்யப்பட்டிருக்கணும், அப்போதான் அது வேலை செய்யும். அதே போலதாங்க இந்த ரத்தனங்களை தேர்வு செய்யணும், சரியாக தேர்வு செய்யணும், அது தேர்வு செய்து அணியக்கூடிய வேலையில சரியா இருக்கும். கோயில்ல கும்பாபிஷேகம்னா கீழே விக்கிரகத்து கீழே ரத்தனத்தை வைக்கிறோம், எந்திரத்தை வைக்கிறோம், அப்புறம் தான் விக்கிரகத்தை வைக்கிறோம். சாமிக்கே வந்து ரத்தனத்தை கொண்டு வைக்கிறோம் தானே, அங்கேயே வந்து இந்த ரத்தனம் தேர்வு ஏற்புடையது அப்படின்னு தேர்வு பண்ணி தானே வைக்கிறாங்க. அப்படின்னா மனிதனுக்கு கண்டிப்பா ரத்தனம் ஏற்புடையது ஒண்ணு. ரெண்டாவதுங்க, எல்லாம் கோயிலுக்கு போறீங்க, நீ கோயிலுக்கு போறீங்களா, உங்க பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்றீங்களா, சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, தங்கராஜி அப்படின்னு சொல்றீங்க தானே, நீங்க எத்தனாம் தேதி போறீங்க? எட்டாம் தேதி தங்கராஜ் அப்படின்னு சொல்றீங்களா? எட்டு நம்பர் சாமி, எட்டு நம்பர் தங்கராஜ் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்றீங்களா? அப்புறம் எப்படி நம்பர் சரியா வரும்? கோயில போய் அர்ச்சனை பண்றீங்க, ராசியை சொல்றீங்க, நட்சத்திரம் சொல்றீங்க, நம்பர் சொல்றீங்களா, இல்லதானே? அப்புறம் எப்படி நம்பர் சரியா வரும்? சிந்தித்து பாருங்கள். டாக்டர் நல்ல பிள்ளைங்க, கற்களை பத்தி ஒரு ஆழமா தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களும் சரி, நல்ல பல பயனான விஷயங்கள் சொல்லிருக்கோம். சரி, அபூர்வாசம் பொறுத்த வரைக்கும் இந்த கற்களை எப்படிப்பட்ட ஒரு வழியில எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் வாங்கினோம்? நீங்க மாணிக்கமா நீங்க ஒரு 500,000 ரிங்கிட்ல இருந்து வந்து 50,000 ரிங்கிட் வரைக்கும் வேணும்னாலும் இருக்குங்க. கனக புஷ்பராகமா 500 ரிங்கிட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 30,000-40,000 ரிங்கிட் வேணும்னாலும் உங்களுக்கு இருக்குங்க. நம்மளுடைய தகுதிக்கு ஏற்பதாங்க.
கற்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தமா இருக்கணும், சின்ன கல்லா இருந்தா கொஞ்சம் விலை குறைவா இருக்கலாம், பெருசா இருந்தா கொஞ்சம் விலை கூடியா இருக்கலாம். ரொம்ப இயற்கையான நிறமுடையதாக பளபளப்பாக துடிதுடிப்பாக எல்லா பட்டைகளும் சமமாக இருக்கக்கூடியது, எந்த ஒரு குற்றம் குறைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய ரத்தனமா இருந்தா கொஞ்சம் விலை கூடியதாக இருக்கும். ஆனா அபூர்வாச நிறுவனத்துல முறைப்படி தேர்வு செய்து ஜாதகத்தை முதல்ல பாத்துங்க, உங்களுடைய பாக்கியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி நடக்கக்கூடிய திசையெல்லாம் பாத்துங்க, இந்த ரத்தனம் ஏற்புடையதா எப்படி இருக்கும் அப்படின்னு. அது பார்த்த உடனே எங்க, அதாவது எங்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்லாம் சும்மா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலை செய்யறவங்க இல்லைங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு சிவனீஸ்வரின்னு ஒரு பெண்மணி இருக்காங்க, தன்னுடைய ஆயுள் காலத்துல முழுமையான பகுதியை வந்து அபூர்வாச நிறுவனத்தில் இந்த நவரத்தனங்களுடைய கழிச்சிருக்கவங்க, ஐக்கியமானவங்க. அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு நான் ஒரு ரத்தனத்தை கொடுத்தவனுகிட்ட அந்த ரத்தனத்தை நான் சொல்றேன், நான் ஞாபகம் வச்சிருந்தா சொல்றேன்னு வச்சுங்களேன், அதை நான் பாக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணால கொண்டு வந்து கொடுக்க முடியும், விற்காம இருந்தா அதை கொண்டு வந்து கொடுத்துரும். சில ரத்தனங்கள் எல்லாத்தையும் நாங்க விற்கிறதே கிடையாது, பர்சனல் கலெக்ஷன் அப்படின்னு சில வச்சிருப்போம் நம்மளுடைய கஜானாக்கள், அதெல்லாம் வந்து காலத்துக்கும் அது சொல்ல புரியுது. இப்பெல்லாம் சில ரத்தனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காண கிடைக்காத ரத்தனங்களாக போய்விடு, அந்த மாதிரி சில தேர்வுகளை பண்ணிருப்போம். அந்த மாதிரி அந்த பெண்ணெல்லாம் வந்து 36 வருஷம் செல்வராணி சிவனீஸ்வரி எல்லாம் 36 வருஷத்துக்கு மேல, இன்னொரு பொண்ணு இருக்கு தேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நம்மளுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் பாக்குறது, அவங்க எல்லாம் ஏறக்குறைய 23 வருஷத்தை தாண்டி அபூர்வாச நிறுவனத்தோட வேலை செய்யறாங்க. யாருமே இங்க வந்து சும்மா வந்தவங்க எல்லாம் வச்சு இந்த ரத்தனம் வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு கொண்டாந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொண்டாந்து வச்சோம்னா எப்படி தெரியுங்களா? அது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவதாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான்னு கட்டுற கவி அப்படின்னு ஆகி போயிடும். அது வந்து ஒரு ஒரு நியமம் இருக்கணும், ஒரு பட்டறிவு இருக்கணும், ஒரு அனுபவ அறிவு இருக்கணும், நீண்ட நெடுங்காலங்கள் அதில் இருக்கும், அப்போதுதான் அவங்களால ஒரு ரத்தனத்தை தேர்வு செய்ய முடியும், பார்த்து ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். அதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக டாக்டர் வாழ்வோம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ரொம்ப நீண்ட நேரம் பேசிட்டோம், நல்ல பல அரிய தகவல்கள்லாம் சொன்னீங்க, நிச்சயமா இதுல கேட்டிருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு பயன் அடைஞ்சிருக்க முடியும். பலருக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லி இந்த மாதிரியான ஒரு நவரத்தினங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு அபூர்வாசுக்கு வந்து அவங்க வந்து சிறப்பாக வாங்கி பயனடைய முடியும். ஆக இதுவரைக்கும் இந்த பல தகவல்கள் சொன்னதுக்கு நன்றி, வணக்கம் டாக்டர்.